शुरू करने के लिए ऐसे अप्रोच नीचे और दांत को ढककर सांस लेते रहे। दूसरों की सहायता करने से पहले अपना नकाब सही करके पहले पानी दो सामने दो पीछे और चार उसके ऊपर आप आज के दिनों फर्श पर की सहायता सपने के तक दौड़ा पहुँच सकते हैं। धन्यवाद। என்ன பண்ணணும் ஒரு சில பேருக்கு பிளேன்ல போனது இல்ல, அதனால தெரிஞ்சிருக்காதா இருக்கும். அப்படியே தேவங்க வேற மொழியில பேசுறாங்கல்ல, புரியல. ஆமா, இவேல் மட்டும் ரொம்ப பேர்க்க வேற பிளேன்ல. இன்னைக்கு நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் யார் கேட்டாலும் நாங்களும் சொல்லுவோம். இங்க பாருமா மருமவளே, உன் பக்கத்துல இருக்கவளே என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி வை. நீ வேணா இந்த பக்கம் வாமா, எதுக்கு அவ கூட உட்கார்ந்திருக்கா? இல்லத்தே, இது எனக்கு நல்லா இருக்கு, இங்கே உட்காரியே. அம்மா, நீ இதுல உட்கார்ந்து கேனா சியாகர் எங்க இருக்கானு பார்த்து போய் உட்காரியே. என்னது சேகர் கூட போய் உட்கார போறியா? அங்க இதே மாதிரி ஒரு சீட்ல அவங்க எல்லாரும் உட்கார்ந்திருக்கவங்க அங்க போக முடியாது. நீங்க தான் இருக்கணும். இல்லனா சேகர் கூட போய் உட்காரியா? அவனும் கொஞ்சம் மாதிரி பியாசிக்கிட்டே வருவான். என்கிட்ட இங்க ஒரே வயசானவியெல்லாம் இருக்கு, என்கிட்ட பியாசுறதுக்கே ஆள் இல்ல. ஏன் இந்த குழந்தை இருக்க சின்ன பிள்ளைங்க அவ கூட பேச? சேகர் கூட தான் பையன் எடுத்து போய் பேசியா கோவம் பேதி இருப்பா. அங்கெல்லாம் போகப்படாது. அங்க என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷன் இருக்காவே. யார் இருந்தா என்ன எனக்கும் இடம் இருக்கான்னு பெட்டியெல்லாம் செக் பண்ணியா பத்தியா செக் பண்ணிடும்.
அந்த இடத்துல சீ பிரியாணி அப்படியே அப்படியே வாங்கி வச்சிட்டா உப்பு அதனால தான் உன்னை கூப்பிட்டு இப்ப கேட்டேன் சரோஜக்கா எனக்கும் என் மாவளுக்கும் சாப்பாடு வேணும்க்கா எனக்கும் மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் நீங்களே அந்த பிள்ளைகிட்ட சொல்லிருங்கக்கா நல்ல வியாபாரமா சொல்றியே எனக்கே கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன் இவள்தான் சொல்லி விட்டாச்சுன்னா நான் சொன்னதை மறந்துட்டு ஏதாவது ஒண்ணு தூக்கிட்டு வருவா இது தேவை எனக்கு சிலுப்பா நீ உனக்கு ஆர்டர் பண்ணிக்க அவியவியலுக்கு அவியலே சொன்னாதான் அந்த பிள்ளை ஞாபகம் வச்சுட்டு கொண்டு வரும் சரி சரோஜக்கா எம்மா பாப்பா எப்பு அங்க பின்னால ஒன்னு கூடியோ பார்ப்பு எனக்கு ஒரு நாலு பிளேட் மட்டன் பிரியாணி நாலு ஃபேமிலி தோசை நாலு உளுந்த வடை நாலு பூரி அப்புறம் நாலு பிளேட் பொரிச்ச சிக்கன் இதெல்லாம் இப்ப சாப்பிடுறதுக்கு பாப்பா பெறவு பார்சல் கட்டி ரெண்டு சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு வந்துரு பிளேனை விட்டு இறங்கின உடனே பசிக்கும் நானும் என் மாவளும் சாப்பிட்டுக்கிடுவோம் ஐயோ இறங்கினே சாப்பிடுக்கு நான் பார்சல் ஜெல்லாம விட்டுட்டேனே இது ரெண்டு பேருக்கு என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கா சரி கேட்டுட்டு வரட்டும் ரெண்டு பெரிய சாப்பாடு சொல்லிடுவோம் எம்மாடி யார் ரோஸ்ட் எனக்கு மீன் குழம்புலக சாப்பாடு வேணும் மீன் குழம்புல ஒரு அஞ்சு சாப்பாடு நல்ல பொரிச்ச மீன் ஒரு பத்து துண்டு போட்டு எடுத்துட்டு வா நல்ல பெரிய பாட்டில ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒண்ணு எடுத்துட்டு வந்துருமே எனக்கு இந்த பிரியாணி கிரியாணி எல்லாம் சாப்பிட்டா தண்ணி குடிச்சு முடியாது மீன் குழம்பு தான் வேணும் எடுத்துட்டு வா அம்மா ஆமா கருவாட்டுக்கு பினாயில ஊத்தி கலந்தாலும் அது நாத்தம் போய்கிடாது மீன் கறியை எடுத்துக்கொண்டு குடும்மா எப்பூ கொஞ்சம் திரும்ப பூ நானும் முதல்ல சொல்ல மறந்துட்டேன் பூ இறங்கணும்னு சாப்பிடுறதுக்கு மூணு பார்சல் சோறு குழந்தை உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்க ஏக்கா எனக்கு பொரோட்டா ஒரு பத்து பொரோட்டாக்கா அப்படியே நல்ல டீயும் கொண்டு வந்துருங்கக்கா டீல சக்கரை நல்லா தூக்கல போட்டு எடுத்துடுவாங்கக்கா இன்னா முக்காடு போட்டவியல நீங்களும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க பேரவு எங்களுக்கு வரது உங்களுக்கு தர முடியாதுல்ல நான் எங்க பிள்ளைகளுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இங்க பாருமா ஹேர் ஹோஸ்டஸ் எனக்கு வெறும் நாலு இட்லி மட்டும் எடுத்துட்டு வாமா என்னையால சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்க வெறும் நாலு இட்லி மட்டும் போதும் என் வீட்டுக்காரரும் மகனும் அந்த பக்கம் இருப்பாவே அவியலுக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடுத்துருமா ஆமாமா எங்க அம்மா என் தம்பி தங்கச்சி எல்லாரும் அந்த பக்கம் இருக்காவே அவியலுக்கும் கொடுத்துருப்பூ எல்லாரும் சொல்லிட்டாவெல்லாம் ஓடி போய் எடுத்துட்டு வாமா நேராவது மேடம் நோ ஃபுட் மேடம் அப்படின்னா என்ன போச்சு இல்லையா மேடம் இந்த ஃப்ளைட்ல சாப்பாடு எதுவும் கிடையாது மேடம் என்னது சாப்பாடு கிடையாதா எஸ் மேடம் நோ ஃபுட் வெறும் வாட்டர் மட்டும்தான் இருக்கு வேணும்னா சொல்லுங்க மேடம் எடுத்துட்டு வந்து தரேன் இத்துட்டே வந்து தாரியா வெறும் தண்ணி குடிச்சு என்ன பண்ண என்கிட்ட இந்த மீன் கறி சாப்பாடுங்க உண்டுன்னு சொன்னாலே நீ இல்லன்னு சொல்லியா ஏமாத்திரியோ மேடம் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல மட்டும்தான் சாப்பாடு உண்டு இங்கே ஒன்லி வாட்டர் தான் மேடம் அதுவும் ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் ட்ராவலுக்கு எதுக்கு மேடம் ஃபுட்லாம் ஸோ அதனால இந்த ஃப்ளைட்ல கேன்டீனே கிடையாது என்னென்னமோ தட்டு புசுன்னு பேசியா நாங்கள் எல்லாரும் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு வாய் உம்மணி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன் அப்பவே சோறு கிடையாது போடான்னு சொல்ல வேண்டியதானே மேடம் தட் இஸ் மை டியூட்டி மேடம் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை பொறுமையாக கேட்டுட்டு நாங்கள் பதில் சொல்லணும் அதனால தான் நீங்கள் சொல்லி முடிக்கிற வரையும் நான் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தேன் இப்போ பதில் சொல்லிட்டேன் மேடம் நான் போட்டுமா ம் போனா என்ன நின்ன எங்களுக்கு என்ன சோறே இல்லை நீ ஆயிபோச்சி போமா போ சே சாப்பாடு இல்லைன்னு சொல்லி விட்டாலே ஏ குழந்தை இந்த பிளேன்ல சோறு கிடையாது எனக்கு தெரியாதோ ஓனே நானும் உங்களை மாதிரி தானே வரேன் எங்க டாடி கிட்ட கேட்டிருந்தா சொல்லியிருப்பாரு ஆமா உங்க டாடி பக்கத்துலயே போய் உட்கார்ந்துக்கணும் தப்பு பண்ணி விட்டோம் இந்த அடிக்கடி பிளேன்ல போன ஒருத்தவி எங்க இருக்காவில்ல அவ எதுக்கு ஆர்டர் பண்ண வீட்டுலி அப்ப ஒன்னும் தெரியாது சும்மா தான் நாங்க பெரிய ஆளுன்னு பேசிக்கிட்டு தெரியாவே மர்மாவளே நான் படத்துல பாத்திருக்கேன் மர்மாவளே நீங்க எல்லாரும் ஆர்டர் பண்ண உடனே உண்டு போலன்னு நானும் பண்ணிட்டேன் ஆமா பெரிய ஆளுன்னு பேசல மட்டும் போதாது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் பிளேன் எங்கேயாவது வழியில நிறுத்தவளோ குழந்தை என் பிள்ளைகளுக்கு ஒரு சூஸாவது வாங்கி கொடுக்கணும் ஓனர் எனக்கு தெரியல எங்க டாடி கிட்ட கேளுங்க ம் சரிமா சரி டாடி குழந்தை டாடிங்க வாங்களா என்னமா ஒன்றே ஏதா இருந்தாலும் அங்க இருந்தே சொல்லு டாடி அது ஒண்ணே இல்ல என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பசிக்குதான் போற வழியில அந்த பிளேன் எங்கேயா நிறுத்துவாங்களா அதுதான் கேக்க கூப்பிட்டே டாடி இது என்ன டவுன் பஸ் நினைச்சே ஓனர் அப்படிலாம் போற வழியில எல்லாம் நிறுத்த மாட்டாங்க இனி நிறுத்தினா ஸ்ட்ரெயிட்டா மெட்ராஸ்ல தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் இறங்கிற போறோம் அதுக்குள்ள என்னமா பசி வீட்லயே சாப்பிட்டு வர வேண்டியதானே சரி டாடி யாரி பத்து நிமிஷம் தான் இருக்கும் ஏன்னா எவ்வளவு நேரம் போகாம தெரியலையே எம்மா
சேரி சாமி பாத்து போ. என்ன உன் மாமா இறங்கி அங்க பயணம் போற? அது ஒண்ணு இல்ல சரோஜக்கா, மீன் கரக்க மாவள பாக்க போற. ஃப்ரெண்ட்லாம் பேசுவாங்களா இருக்கும். ஓஹோ, உன் மாமா எந்த ஃப்ரெண்ட் கூட பேச போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் போய் பாத்துட்டு வரேன், யார் கூட பேசியா நீ? சிலுப்பா மாமா என் தம்பி கூட மட்டும் பேசிட்டு இருக்கட்டும். கொண்டே யார்த்தீங்க தூக்கிட்டு வந்துறீ? என்னதான் பண்ணியாவனி பாத்துக்கிட்டே இருக்கணும். ஏ கொண்டக்காரிங்க வந்து உட்கார்வா. வாரே